அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிகளாரின் பிறப்பு என்கின்ற இந்த தொடரின் கீழ் நாம் இன்று பார்க்க இருக்கும் முதல் செய்தி, ஆமினா அம்மையார் அவர்களுக்கும் அப்துல்லாஹ் அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுவதற்கான காரணம் என்ன என்பதை பற்றி தான் நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். ஹஸ்ரத் அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது தந்தையாகிய அப்துல் முத்தலிப் அவர்களிடமிருந்து கேட்ட ஒரு செய்தியை அறிவிப்பு செய்கிறார்கள். அப்துல் முத்தலிப் அவர்கள் ஒரு தடவை யமன் தேசத்திற்கு செல்கிறார்கள். அது மிகவும் குளிர்காலமாக இருந்ததினால் அங்கே ஒரு இடத்தில் தங்குகிறார்கள். அப்பொழுது வேதம் கொடுக்கப்பட்ட நபர்களில் ஒரு நபர் வந்து, நீங்கள் எப்படிப்பட்ட நபர் என்பதாக கேட்கிறார். அதற்கு அப்துல் முத்தலிப் அவர்கள், நான் குரேஷ் குலத்தை சேர்ந்தவன். மீண்டும் அந்த நபர் கேட்கிறார், குரேஷியில் நீங்கள் யார் என்பதாக. அதற்கு அப்துல் முத்தலிப் அவர்கள், நான் குரேஷியில் பனு ஹாஷிம் குடும்பத்தை சேர்ந்தவன் என்பதாக அப்துல் முத்தலிப் அவர்கள் கூறுகிறார்கள். நீங்கள் எனக்கு அனுமதி தருவீங்களா, அவங்க உடம்புல சில பகுதிகளை நான் பார்க்கணும் என்பதாக அந்த நபர் கேட்கிறார். அதற்கு அப்துல் முத்தலிப் அவர்கள், என்னுடைய மறைவிடங்களை தவிர மற்ற எங்கே வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம் என்பதாக அனுமதி கொடுத்துட்றாங்க. உடனே அந்த நபர் அப்துல் முத்தலிப் அவர்களின் மூக்கு இரு துவாரங்களை தூக்கி பார்க்கிறார். அதை பார்த்துவிட்டு அப்துல் முத்தலிப் அவர்களை பார்த்து, உங்கள் கையில் நபித்துவ பட்டமும் ஆட்சியும் கொடுக்கப்பட இருக்கிறது, அது கிடைப்பது பனு ஜஹ்ரா என்கின்ற குடும்பத்தின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கப் போகிறது என்பதாக அப்துல் முத்தலிப் அவர்களிடம் அந்த நபர் கூறுகிறார். எப்படி நீங்கள் இப்படி ஒரு பாக்கியத்தை அடைந்தீர்கள் என்பதாக அந்த நபர் கேட்கிறார். எனக்கு தெரியாது என்பதாக கூறிவிட்டார்கள். உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா இல்லையா என்பதாக அந்த நபர் கேட்க, இல்லை எனக்கு இப்போது வரைக்கும் திருமணம் ஆகவில்லை, மனைவியும் இல்லை என்பதாக அப்துல் முத்தலிப் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். நீங்கள் உடனே யமனிலிருந்து மக்காவிற்கு சென்றவுடன் பனு ஜொஹரா கூட்டத்தை சந்தித்து அங்குள்ள பெண்ணை திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்பதாக அந்த நபர் கூறுகிறார். அப்துல் முத்தலிப் அவர்களும் மக்காவிற்கு சென்றவுடன் தனது மகனாகிய அப்துல்லாவை அழைத்து கொண்டு பனு ஜொஹரா கூட்டத்தை சந்தித்து பெண் பேச கிளம்புகிறார்கள். பனு ஜஹ்ரா கூட்டத்தை சேர்ந்த வஹபு உஹைப் என்கின்ற இரு சகோதரர்கள், அதில் உஹைபுடைய மகளாகிய ஹாலாவை அப்துல் முத்தலிப் அவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள். வஹபுடைய மகள் ஆமினாவை அப்துல்லா அவர்களுக்கு திருமணம் முடித்து வைக்கிறார்கள். அப்துல்லா அவர்களுக்கும் ஆமினா அம்மையார் அவர்களுக்கும் எவ்வாறு திருமணம் நடந்தது என்பதில் இது முதல் காரணம். இமாம் பைஹக்கி ரஹிமவுல்லா அவர்கள் இப்னு ஷிஹாப் அவர்கள் கூறிய ஒரு செய்தியை பதிவு செய்கிறார்கள். அப்துல்லா அவர்கள் பார்ப்பதற்கே மிகவும் அழகிய தோற்றமுடையவர்கள், மிகவும் அழகானவர்கள். இவர்கள் ஒரு தடவை வாலிப பெண்கள் இருக்கின்ற சபையை கடந்து செல்கிறார்கள். அப்பொழுது அந்த சபையில் உள்ள ஒரு குரேஷ் பெண் எழுந்து, இந்த அழகிய வாலிபரை திருமணம் செய்து கொள்ள போவது யார், அப்படி இவரை யாராவது திருமணம் செய்து கொண்டால் இவருடைய இரண்டு கண்களுக்கு மத்தியில் உள்ள ஒளி என்பது அந்த பெண்ணுக்கு மாறிவிடும், நான் அந்த ஒளியை இவர் கண்களுக்கு மத்தியில் காண்கிறேன் என்பதாக அந்த வாலிப பெண் கூறிவிட்டார். இதனை செவியுற்ற அந்த சபையில் உள்ள ஆமினா அம்மையார் உடனே தன்னுடைய தந்தையிடம் கூறி அப்துல்லா அவர்களை திருமணம் செய்து முடித்து விட்டார்கள் என்பதாகவும் பதிவு செய்கிறார்கள். இது இரண்டாவது ஒரு காரணம். இந்த சம்பவம் தலாயில் நுபுவத் என்கின்ற நூலில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வருகையை உறுதிப்படுத்தும் விதமாக நடந்த ஒரு சம்பவத்தை நாம் பார்ப்போம். சௌதா என்கின்ற ஜோசியக்கார பெண் பனு ஜஹ்ரா என்கின்ற கூட்டத்தினரை சந்தித்து, உங்கள் பெண் மக்களில் ஒருவருக்கு குழந்தை பிறக்கப் போகிறது, அந்த குழந்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியதாக இருக்கும், எனவே உங்கள் பெண் மக்கள் அனைவரையும் அழைத்து வாருங்கள், நான் எந்த பெண்ணுக்கு அந்த குழந்தை பிறக்கும் என்பதாக கூறுகிறேன் என்று அந்த ஜோசியக்கார பெண் கூறிவிட்டாள். எனவே அவர்களின் பெண் மக்கள் அனைவரும் நிறுத்தப்படுகிறார்கள். அனைவரையும் பார்த்து இல்லை என்று மறுத்துவிட்டாள் அந்த ஜோசியக்காரி. அதற்கு பிறகுதான் ஆமினா அம்மையாரை பார்க்கிறார். பார்த்தவுடன் இந்த பெண்ணுக்கு தான் அந்த குழந்தை பிறக்கப் போகிறது என்பதாக கூறிவிட்டாள். நரகம் எப்படிப்பட்டது என்பதாக அந்த ஜோசியக்கார பெண்ணிடம் கேட்கப்பட்ட பொழுது, சயுஹ்பிருக்கும் அன்ஹா அந்நதீர், பிறக்க போகும் குழந்தையே அந்த நரகம் எப்படிப்பட்டது என்பதாக உங்களுக்கு அறிவிப்பு செய்யும் என்று அந்த ஜோசியக்கார பெண் கூறிவிட்டாள். அதற்கு பிறகுதான் ஆமினா அம்மையார் அவர்களுக்கும் அப்துல்லா அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இருவருக்கும் பிறந்த குழந்தைதான் நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் இன்று பார்த்த அனைத்து தகவல்களும் சுபுலுல் ஹுதா வ ரஷாத் என்கின்ற நூலில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.